அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் டி சேனல். இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேஷன், என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அது கூடவே சில ஸ்டாக்ஸோட அனாலிசிஸையும் பார்க்க போறோம். கூடவே வந்து இன்னைக்கு ஏதனால பேங்கிங் செக்டர் மட்டும் ஏறிச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? அது கூடவே நிப்டி பேங்க் நிப்டி நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு என்ன எப்படி முடிஞ்சுது அப்படின்றத நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ மறக்காம நம்ம வீடியோவை கண்டினியூவா எண்டு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும், சரிங்களா? சரி, யாருக்கா டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ இன்னைக்கான அப்டேஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எதனால பேங்கிங் செக்டர் மட்டும் ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்இஐ அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக பேங்கிங் செக்டர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஐடி, இன்சூரன்ஸ், ஆயில் அந்த மாதிரி செக்டாரில் வந்து அவங்களுடைய எக்ஸ்போசரை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2760 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2701 கோடி வந்து ப்ரீவியஸாக வந்து 15 நாளில் வந்து போயிருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பேங்கிங் செக்டர் ஃபுல்லாகவே நல்லா ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு, இல்லைனா நம்மளுடைய நிப்டி பேங்க் நிப்டி வந்து இறங்கியிருக்கும் கீழே. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து பெருசாக ஏற்றம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆஸ்டினேஷனில் தான் போயிட்டு இருந்தது, இன்டிசிஷன் மூமெண்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நிறைய நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும், அவங்களோட ப்ரீமியம்லாம் கரைஞ்சிருக்கும், ஹெச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறேன். அதாவது நான் ஆப்ஷன் பையரை பற்றி பேசுகிறேன், ஆப்ஷன் செல்லர் கிடையாது. ஆப்ஷன் செல்லருக்கு இன்றைக்கி ஒரு ஜாக்பாட் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ கோடக் பேங்கை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அனலிஸ்ட் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு, ரொம்ப ரீசன்ட் கரெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்க கண்டிஷன் என்ன இருக்குன்றதை நம்ம டெக்னிக்கல் மூலமாக இப்போ பார்ப்போம், சரிங்களா? அது கூடவே ஐநெக்ஸ்சேஞ்ச் கம்பெனி வந்து புதுசாக வந்து இது வரைக்கும் பிஎஸ்சியில் மட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இந்த ஐநெக்ஸ் கம்பெனி இப்போ வந்து என்எஸ்சிக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட 146,66,659 ஷேர் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து சீக்கிரமாக கூடிய விரைவில், அதாவது நாளைக்கு இல்லை 4ஆம் நாள்லேருந்து லிஸ்ட் ஆகிடும்ன்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் நம்ம வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியதான். ஐஎன்எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ், அதனால் வாட்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இதோடைய ப்ரைஸ் கரண்ட்டாக வந்து 2000 மேலே இருக்குது, அது டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செக்டர்லாம் இன்றைக்கி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, அதனுடைய டிமாண்டை வந்து இப்போது தேவைப்படுதுன்றதுனால அதிகமாக தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால சார்லட் ஹோட்டலுடைய குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஏறி இருக்குன்றத சொல்கிறாங்க. டெக்னிக்கல் அனலிஸ்ட் மூலமாக சார்லட் ஹோட்டல்ஸுடைய பார்த்துருவோம் என்ன சொல்லுதுன்னு. அதாவது இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து 4% குறைஞ்சிருக்காங்க. காரணம் கேட்டிங்கன்னா அவங்க ப்ரமோட்டர் வந்து ராகேஷ் கங்கால்வா அப்படின்றவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார், அதுதான் ரீசனு. அதனால வந்து 4% இறங்கியிருக்கு அப்படின்றது தெரியப்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வந்து நம்ம வந்து எல்ஐசி வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஐபிஓ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. எல்ஐசி வந்து இப்போ வந்து எல்லா ஸ்டாக்கையும் வந்து ஐடிபி 50% வச்சுருக்காங்கன்னா எல்லா ஸ்டாக்கையும் விற்க போகிறதில்ல அப்படின்றத சேர்மன் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய எல்ஐசியோட சேர்மன் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஸ்டாக் நாங்கள் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டாக் தான் விற்க போகிறோம் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இல்லையா, இது வந்து முடிவுக்கு வர மாதிரி தெரியல. இதனால் நம்ம வந்து மார்க்கெட்டை தான் வந்து ஒரு குழப்பத்தில் உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் பாதிக்கப்படுறாங்க. அதை தவிர மக்கள், உக்ரைன் மக்களும் ரொம்ப ஒரு பாவம், அவங்க என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய பாலிடிக்ஸில், ஜியோ பாலிடிக்ஸில் வந்து எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து அமைதியாக போர் முடியுமான்றது ஒரு பதட்டத்தோடையே வச்சிட்ருக்காங்க தினிக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எப்போ வேணால் ஃபாலோ ஆகலாம், அதனால் வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போதைக்கு பொருளாதாரத்தை தடை விதிக்கிறதுக்கு வந்து ரஷ்யா மேல் விதிக்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு சரியான நேரம் இன்னும் வரல அப்படின்றது உக்ரைன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிரைசிஸில் வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யன் கேஸை நம்பி தான் இருக்குது அப்படின்றது இந்த கிரைசிஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யன் கேஸை நம்பியிருக்கனால மேபி வந்து இதை அவங்க தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர ஒன்றும் பெருசாக சண்டை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரமாட்டாங்கன்றது இது மூலமாக தெரியுது, சரிங்களா? சரி, நம்ம இப்போ வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் நிப்டி எடுத்திருக்கேன். நிப்டியோட ஸ்டாக்ஸ், நிப்டியோட பார்க்கும்போது நிப்டியில் என்ன தெரியுதுன்னா, பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டல் தான் பதிவு பண்ணியிருக்கு.
ஆனால் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நிறைய இன்னைக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு வந்து ஹெட்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, சின்ன அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரீமியம் எல்லாம் கரைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கவங்களுக்கு, ரைட்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக், இந்த நிப்டி வந்து இன்னும் வந்து செல் ட்ரெண்டில் தான் இன்னும் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஒரு டோஜி கேண்டல் பதிவு பண்ணிக்கிறதுனால எப்போ வேணால் கீழே இறங்கலாம். இந்த நியூஸ் பேஸ்டாக இருக்கனால நம்மளால வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17,508 மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஸோ பேங்க் நிப்டியோட லெவல்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிப்டி இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, ஆனால் போயிட்டு டச் பண்ணிவிட்டு அதனுடைய ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ரெசிஸ்டண்ட் க்ளோசிங்கை டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுச்சு. காரணம் வந்து இன்றைக்கி பேங்கிங் செக்டர் ஏறினது காரணம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபாரின் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோவில் வந்து 2,500 கோடி வந்து ஆட் ஆகிருக்கு பணம், அதனால வந்து ஏறிச்சு. இந்த ஒரு நாள் கூத்து தான் நினைக்கிறேன், நாளைக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. ஸோ இதுவுமே வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாத நாளில் தான் இருக்குது. ஏன்னா இந்த நம்ம ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கலை, அதாவது இந்த ட்ரெண்டை உடைச்சா மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு அப்சைடு கிடைக்குன்றதை சொல்ல முடியும். இல்லைனா வந்து இந்த ட்ரெண்டு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இப்படி தான் நம்மளுக்கு வந்து நாளுக்கு நாள் சைட்வேஸ் மார்க்கெட்டாக போய் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் பெசாத எஜ் பண்ணாமல் அன்னன்னைக்கே இன்ட்ராடே பண்ணி எந்த சைடு ட்ரெண்டு போதோ அந்த சைடு நம்ம பை செல்லோ பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறது பெஸ்ட் ஐடியா என்னுடைய கேட்டால் அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்துக்கோங்க நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து நியூஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த நியூஸ்க்கான ஸ்டாக்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கல்பத்தூர் பவர். கல்பத்தூர் பவருடைய நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதை வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் உங்களுக்கு. அவங்க கம்பெனி தான் அது, சப்டிவிஷன் கம்பெனி, அதை வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரே நாளில் இவ்வளோ ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ 403 வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதனுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, கன்சால்டேஷன் இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். இதுக்கு மேலே வெளியே போனால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஸோ அப்படி வெளியே போச்சுன்னா 414 மேலே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு, இந்த ரெசிஸ்டண்ட் தாண்டி போகும்போது மட்டும் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்க முடியும். சரிங்களா, இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாருங்க. அதனால வந்து இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க வேணாம். பட் இது பாசிட்டிவான இப்போ நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கனால இந்த ஸ்டாக்ஸ் மேபி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா 445 வரைக்கும் போகலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. சரிங்களா, ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது 376 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை கவனிக்கணும் நம்ம. இதுதான் இந்த இந்த கம்பெனியோட கண்டிஷன். சேலட் டோட்டல் பார்த்துருவோம். சேலட் டோட்டல்லாம் ஏறிந்தது இல்லையா. சேலட் டோட்டலோட கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் நல்ல பர்சன்டேஜ் ஏறி இருக்குது. ஆனால் இதோடைய ப்ரீவியஸ் ஹையை வந்து வீக்லி டைம் ஃப்ரீமில் மாற்றும் போது தெரியும் உங்களுக்கு, ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ அடுத்த ப்ரீவியஸ் ஹையின்னு பார்க்கும்போது 350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஃபர்தராக வந்து இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 350 வரைக்கும் போகலாம். நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும், கொடுக்கலன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து திருப்பி இதே மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ சேலட் ஹோட்டலில் வாட்ச் பண்ணுங்கள். ஹோட்டல் செக்டர் ஏறுனா சேலட் ஹோட்டல்ஸு கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கவனமாக எடுத்துக்கோங்க. பட் ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்கலை இன்னும், அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொன்னா, அவங்க வந்து பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அது கண்டிஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனால் பிரேக் அவுட் கொடுத்தாலுமே நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் நல்லா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் வரும்போது 2058 இருக்குது. அந்த 2058 தொட்டால் மட்டும் தாண்டா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலான்றது என்னுடைய கருத்து. ஸோ அதை மட்டும் நம்ம கவனமாக வச்சுக்கணும். அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு சொல்கிறேன், ஏன்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், இந்த ட்ரெண்டை உடைச்சாலுமே கூட இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து உடச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன், வெயிட் பண்ணி இந்த கம்பெனியில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ லிஸ்டான பேருக்கு கவனித்து பாருங்கள் அந்த ஸ்டாக்கை. அப்புறம் வந்து இன்றைக்கி HDFC பேங்க் தாங்க தூக்கி நிப்பாட்டுச்சு, இல்லைனா வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே சரிஞ்சிருக்கும். HDFC பேங்க், ICICI பேங்க்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபெட்ரல் பேங்க் சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க, காலையிலேருந்தே சப்போர்ட் பண்ணியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இப்போ வந்து மேலே லைட்டாக உடச்சிருக்கு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் ஆனால் திருப்பி வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு பாருங்க. அப்போ வந்து இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம நம்பக்கூடாது, அதுதான் நான் தெரியப்படுத்துறேன். இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம நம்பக்கூடாது. நிறைய இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா நம்ம வந்து நம்பக்கூடாது. ஸோ இந்த HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையான இந்த இடத்த தான் பிறகு மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். 1540 தான் கன்ஃபர்மேஷன்,
நல்ல ஒரு பை ட்ரெண்டுக்கான HDFC ஸ்டாக்ஸ்க்கு பை ட்ரெண்டுக்கான ஒரு சிக்னல், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரிங்களா. இது பை ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, பட் வேர்ல்டு மார்க்கெட்டு இந்த சில காரணங்கள்னால பிரச்சனைனால இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து இன்னும் மேலே மூவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கு. ஸோ 1540 மேலே பிரேக் அவுட் கொடுத்த பிறகு நம்ம வந்து நல்ல ஒரு பை சிக்னல் கிடைச்சதா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கோட்டக் பேங்க் பார்த்தோம் இல்லையா, கோட்டக் பேங்க்கு வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ரீசன்ட் கரெக்ஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் பார்த்துருவோம். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டு வந்து சப்போர்ட்லேருந்து மேலே ரிவர்ஸில் எடுத்திருக்கு, இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்லேருந்து திருப்பி வந்து ரீசன்ட் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஏறப்போது ஏறிட்டு இருக்குன்றத அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை, அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 1946 வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறிச்சுன்னா ட்ரை பண்ணலாம், ஏறிச்சுன்னா போகும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ 1946 வந்து ஒரு ஸ்விங் எடுக்கிறதா இருந்தால் 1946, பட் பேங்கிங் செக்டர் ஏறினா மட்டும்தான் அந்த ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்லைனா வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கான முடிவு இன்னும் சரியாக தெரியல, இந்த வேர்ல்டு வார், இந்த வார் வரப்போதிலே அதை பற்றின விஷயம் தெரியல. ஸோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் நண்பர்களே. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இண்டிகோ பார்க்கணும். இண்டிகோட சேர்மன் வந்து ரிசைன் பண்ணிட்டார் சொன்னார் இல்லையா, அவர் ரிசைன் பண்ணனால ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு ஏறிச்சு, 2024 சப்போர்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் ரிவர்சல் கொடுத்துருக்கு. இது ஒரு பை சிக்னல் மாதிரி தான் காட்டுது, ப்ரெஷர் பை ப்ரெஷர் தான் காட்டுது. அப்படியே போனோம்னா கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2179 அடுத்த ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்குது. 2179 போயிட்டு அது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண பை சிக்னலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாக்ஸை. பட் இது ஒரு நெகட்டிவான நியூஸு, கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கீழே வந்துச்சுன்னா 1986 வரைக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். சரி நண்பர்களே, நீ பார்த்த நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த தகவல்